கலங்கரை விளக்காக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஏலகிரி டொன்போஸ்கோ கல்லூரியினுடைய முதல்வர் அருட்தந்தை ததீஸ் அடிகளார் அவர்களே, அவருக்கு உறுதுணையாக இருந்து கொண்டு செயலாற்றி கொண்டிருக்கின்ற அருட்தந்தை கசி சகாராஜ் அவர்களே, வேலூர் ஆக்சிலியம் கல்லூரியுடைய முதல்வர் அருட் சகோதரி அவர்களே, இந்த இரண்டு பேரும் நிறுவனங்களோடு இணைந்து செயலாற்றி கொண்டிருக்கின்ற சென்னை நாடகப் பள்ளியைச் சார்ந்த பொறுப்பாளர்களே, மற்றும் போஸ்கோ நாடக மன்றத்தைச் சேர்ந்த நண்பர்களே, எம்முடைய உரையை செவிமடுத்துக் கொண்டிருக்கின்ற அறிஞர்களே, சான்றோர்களே, ஆய்வு மாணாக்கர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான பணிவான வணக்கம். கடந்த ஒரு மாதம் காலமாக பல்வேறு விதமான இணைய வழி கருத்தரங்களை எல்லாம் தமிழ் கூறும் நல்லுலகம் நடத்தி கொண்டிருக்கிறது. அதில் ஒரு பகுதியாக தமிழ்துறை தலைவராக விற்றிருக்கின்ற பேராசிரியர் குமார் அவர்களும், ஆக்சிலியம் கல்லூரிய தமிழ்துறை தலைவராக விற்றிருக்கின்ற பேராசிரியர் முனைவர் குமாரி அம்மையார் அவர்களும், ஏலகிரி டொன்போஸ்கோ கல்லூரிய தமிழ்துறை பேராசிரியர் மதிப்பிற்குரிய திருமதி லதா அம்மையார் அவர்களும், மற்றும் அவருக்கு உறுதுணையாக இருந்து கொண்டு செயலாற்றி கொண்டிருப்பவர்களும் அரும்பாடு பட்டத்தினுடைய விளைவாக இந்த ஒரு கருத்தரங்கம் இணைய வழியாக நடைபெறுகிறது. தமிழ் என்பது மூன்று பெரும் பிரிவாக பிரிக்கப்பட்டது: இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இயற்றமிழை ஓரளவு பயின்று வருகின்றோம். நான் அறிந்த வரையில், நான் பள்ளியில் பயில்கின்றபோது கூட இசை ஆசிரியர் என்று ஒருவர் இருந்தார். இப்பொழுது கூட சில இடங்களில் அந்த இசை ஆசிரியர்கள் இருக்கக்கூடும், ஆனால் நாடக ஆசிரியர் என்று இல்லை. ஆனால் அந்த பிஎட் பட்டவு பயில்கின்ற பொழுது கற்பித்தல் முறையில் நாடகத்தை புகுத்த வேண்டும் என்று பிஎட் படிக்கின்ற பொழுது சொல்லி தருவார்கள். அந்த அடிப்படையில் நாடகம் என்பது பள்ளி கல்லூரிகளில் ஒரு சொற்ப அளவே இருக்கின்ற பொழுது, ஏன்னா முத்தமிழில் ஒரு மூன்றாம் தமிழாக இருக்கின்ற நாடக தமிழ், ஆனால் அதற்கான இடம் என்பது ஒரு சொற்ப அளவாக இருக்கின்ற பொழுது அந்த நாடகத்தை முன்னின்று நடத்தி வருகின்ற சான்றோர்களை நான் வணங்கி மகிழ்கின்றேன். அவருடைய பணி என்பது ஒரு அளப்பர பணி என்பது நான் நன்கு அறிவேன். 24 மணி நேரமும் உண்ண உணவின்றி உறைவிடம் சரியில்லாத போது கூட அதையெல்லாம் பொறுத்து கொண்டு நாடக கலையை ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு உயிரை பணையும் வைத்து செயலாற்றி கொண்டிருக்கின்ற நாடக கலைஞர்கள், நாடக ஐயா செல்லுக்குமார் ஐயா, வாய்ஸ் கட் ஆகுதுங்க ஐயா. தொடர் ரிஜின் தொடர், உங்களுக்கு கேக்குதுங்களா? நீங்க பேசுறதும் கேக்குது போல ஐயா பேசுறது. தமிழ் நவீன நாடக செயல்பாடுகளின் பல்வேறு கூறுகள் எனும் பொருண்மையில் இந்த இணைய வழி கருத்தரங்கம் நடைபெறுகிறது. ஒரு பன்னாட்டு அளவில் நடைபெறுகின்ற இந்த கருத்தரங்கத்தை கடந்த பல நாட்களாக திட்டமிட்டு தம்முடைய கடுமையான உழைப்பினை சிந்தி கொண்டிருப்பவர் என்னுடைய இனிய தம்பி பேராசிரியர் குமார் அவர்கள். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருக்கு நன்றி சொல்வதற்கு இன்னொரு காரணம் உண்டு. என்ன பேச வைத்திருக்கிறார் நாடகம் குறித்து, அதுவும் தலித் நாடகம் குறித்து பேசுவதற்காக தம்பி அவர்கள் என்னை பணித்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அவருடைய சொற்களை கேட்டு அதை ஏற்று நானும் பேசுகிறேன் என்பதற்காக ஒப்புக்கொண்டேன். அந்த அடிப்படையில் நாடகம் என்பது ஒரு நிகழ்த்து கலை. நான் ஏற்கனவே குறிப்பிடுவது போல தமிழில் மூன்றாம் தமிழாக இருந்தாலும்
நாடகம் என்பது நிகழ்த்து கலை. அது ஆட்டம், சடங்காட்டம், அது கூத்து, அதேபோல் நாட்டிய நாடகம், நாடகம், நவீன நாடகம் என்று பலவிதமான வளர்ச்சி படிகளை கொண்டிருப்பதாக பேராசிரியர் கே ஏ குணசேகரன் குறிப்பிடுவார். இந்த தலைப்பை நான் எடுக்கின்ற பொழுது ஏற்கனவே தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் அதனுடைய பதிவாளர் மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய பேராசிரியர் முனைவர் சின்னப்பன் அவர்களை நான் தொடர்பு கொண்டேன். தொடர்பு கொண்டு, ஐயா, இதே தலைப்பில் தாங்கள் பேசியிருக்கிறீர்கள், அதை நான் கேட்க வேண்டும். அதை கேட்டுவிட்டு தங்களுடைய உரை என்பது எனக்கு ஒரு ஒரு வழிகாட்டுதலாக இருக்க வேண்டும். அந்த உரையிலிருந்து கூட சில செய்திகளை நான் பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நான் சொன்னபோது மனமோந்து அவர்கள் ஒப்புக்கொண்டு எனக்கு அனுமதி தந்தார்கள். ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றி இந்த நேரத்தில் நான் காணிக்காக்க விரும்புகின்றேன். தலித் நாடகங்கள் என்று சொல்கின்றோம். நாடகங்கள் பல வகைப்படும். சமூக நாடகம், இதிகாச நாடகம், புராண நாடகம், நகைச்சுவை நாடகம், சிறுவர் நாடகம் என்று பல்வேறுமான நாடகங்கள் இருக்கின்ற பொழுது தலித் நாடகம் என்றால் என்ன? தலித் என்று சொல்லுகின்ற சொல்லாகப்பட்டது ஒரு மனாத்திய மொழி சொல்லுது. உடைந்து போனவர்கள், நொறுங்கி போனவர்கள் என்று சொல்லுகின்ற ஒரு பொருளை தருகின்ற ஒரு சொல்லாக இந்த தலித் சொல்ல இருக்கிறது. மராட்டிய மாநிலத்தில் இருக்கின்ற பல்வேறுமான பிரிவுகள் உண்டு. தமிழகத்தில் எடுத்துக்கொண்டால் ஆதி திராவிடர்கள், அருந்தியதர்கள் என்று பல்வேறுமான பிரிவுகள் இருப்பது போல மராட்டிய மாநிலத்திலே பார்க்கின்றது மகர், மாங்கு, சாமர், தூர் ஆகிய பிரிவினெல்லாம் இருப்பார்கள். அவர்களாம் தலித் என்று சொல்கின்ற அந்த சொல்லை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அது வழக்கத்தை கொண்டு வந்தார்கள். ஆக தலித் என்பவர்கள் ஏதோ சமூகத்தில் ஒடுக்கப்பட்டிருக்கின்ற தாழ்த்தப்பட்டவர்கள் மட்டும் என்று நாம் கருத்தில் கொள்ளக்கூடாது. அதாவது பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் சொல்கின்ற நான்காம் பிரிவில் இருப்பவர்கள், அல்லது இதயம் தாண்டி இருக்கின்ற பஞ்சமர்களை நாம் தலித் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. அவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் மட்டும் இல்லாமல் மலைவாழ் மக்கள், அதே போல புதிய பௌத்தர்கள், உழைப்பவர்கள், நிலமற்றவர்கள், ஏழை விவசாயிகள், பெண்கள், சுரண்டப்படுகின்ற தொழிலாளர்கள், திருநங்கையர்கள், பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்படுகின்ற மடலையர்கள், இப்படி அழுத்தப்பட்டு கிடப்பவர்கள் யார் யாரோ, ஒடுக்கப்பட்டு கிடப்பவர்கள் யார் யாரோ, நசுக்கப்பட்டு கிடப்பவர்கள் யார் யாரோ, அவர்கள்லாம் தலித் என்று அழைக்கப்படுவார்கள். நம்ம பருப்புக்கு ஆங்கிலத்தில் தால் என்று சொல்வார்கள். தால்னாவே அதை கடையிறது, அழுத்தி கடையிறது, அதை நொறுக்குவது, மசி செய்வது. அதுபோல சமூகத்தில் நொறுக்கப்பட்டவர்கள் யாரோ அவர்கள் தலித் என்று அழைக்கப்படுவதாக நாம் ஒரு கருத்தில் கொள்ளலாம். இன்னொரு ஆராய்ச்சியும் சொல்லுகிறார்கள், ஹீப்ரு மொழியிலிருந்து வந்தது, ஹீப்ரு மொழியிலிருந்து அது சமஸ்கிருதத்துக்கு வந்து, சமஸ்கிருதத்திலிருந்து அது மராத்திக்கு வந்து, மராத்திய மொழியிலிருந்து அது பிறகு அது புழக்கத்தில் வந்ததாக ஒரு கூற்று உண்டு. இவர் ஜோதிரா பீலே அவர்கள் தலித் என்று சொல்கின்ற சொல்லை அவர் பயன்படுகிறார். அது வந்து சப்ரஸ்டு என்று சொல்கின்ற சொல், அது வந்து அழுத்தப்பட்டவர்கள் என்று சொல்கின்ற ஒரு சொல்லை அவர் வந்து பயன்படுத்துறாரு. அதே போல அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய நூல்களை பார்க்கின்ற பொழுது தலித் என்று சொல்கின்ற சொல்லை அவர் பயன்படுத்தியதாக தலித் இலக்கிய வரலாறு என்று சொல்கின்ற நூல் எழுதிய பா செல்வகுமார் என்பவர் இதை குறிப்பிடுகிறார். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தலித் என்ற சொல்லை அவர் பயன்படுத்தியிருக்கிறார் என்று அந்த ஆய்வாளர் வந்து சொல்லியிருக்கார். நூலாக கூட வந்திருக்கு, தலித் தமிழ் தலித் இலக்கிய வரலாறு என்று சொல்கின்ற நூல். ஆக தலித் என்பது அவ்வாறு இருந்த போது கூட, ஆக தலித் என்று சொல்கின்ற எழுச்சி எப்போது வந்தது என்பதை நாம் நன்கு அறிவோம். ஆனால் கேட்டு கேட்டு ரொம்ப பழக்கப்பட்டு போன ஒரு செய்தி. 1990 என்பது அண்ணல் அம்பேத்கருடைய நூற்றாண்டு விழா. அந்த நூற்றாண்டு விழாவின் போது தான் தலித் மக்களுக்கும் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அம்பேத்கருக்கு ஒரு சிந்தனை வெளிவந்தது. இன்னொரு செய்தி நான் பதிவு செய்யணும். அந்த காலகட்டத்தில் தான் அண்ணல் அம்பேத்கருடைய எழுத்தும் பேச்சும் சொல்கின்ற தொகுதிகள் வெளியே வர தொடங்கின. ஆங்கிலத்திலே இருந்தன. ஆங்கிலத்தில் இருந்த அந்த தொகுதிகள் எல்லாம் 37 தொகுதிகளாக இப்போது வந்திருக்கிறது, உங்கள் அனைவரும் தெரிஞ்சிருக்கும். அந்த 37 தொகுதிகளுடைய தொடக்கம் என்பது அந்த காலகட்டத்தில் தொடங்கியது நண்பர்களே. அவர் தொடங்குகின்ற பொழுது முதல் 7 தொகுதிகளுக்கு படைத்திருத்தம் செய்கின்ற உதவியை செய்தவனாக அடியன் இருக்கின்றேன். கூட பார்க்கலாம், 7 தொகுதியில் வந்து அடியனுடைய பெயர் வந்து இடம்பெற்றிருக்கும். ஆக அந்த தொகுதிகள் வெளியே வந்தன. அதை படிக்கின்ற வாய்ப்பு கற்றறிவுகளுக்கு கிடைத்த காரணத்தினால் தலித் சிந்தனையும் தலித் எழுச்சியும் ஏற்பட்டதற்கு அந்த நூல்களும் ஒரு வாய்ப்பாக இருந்தது. நூற்றாண்டு விழாக்களும் ஒரு வாய்ப்பாக இருந்தது. அது குறித்த வெளிவந்த நூல்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும்.
இவ்வாறு இருக்கு. அதற்கு முன்பே தலித் குறித்த ஒரு சிந்தனை என்பது எப்பொழுது ஏற்பட்டது? அயோத்திதாச பண்டிதர் 1845 பிறந்தவர், 1 பைசா தமிழன் என்று சொல்கின்ற பத்திரிகை தொடங்கி, பிறகு அந்த பத்திரிகை தமிழன் என்று சொல்கின்ற ஒரு பத்திரிகையாக மாற்றம் செய்யப்பட்டு, அதனுடைய விளைவாக தலித் குறித்த சிந்தனையும் ஒடுக்கப்பட்டவருடைய சிந்தனையும் ஒடுக்கப்பட்டவருடைய முன்னேற்றம் குறித்த ஒரு விழிப்புணர்வும் அயோத்திதாச பண்டிதரால் ஏற்படுத்தப்பட்டது. அதன் மூலமாக அவர் அந்த பத்திரிகை மூலமாக பௌத்த இயக்கங்களை எல்லாம் ஒருங்கிணைப்பது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஏற்படுகின்ற சிக்கலைகளை எல்லாம் அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு சீர்திருத்த கருத்துக்கள் எல்லாம் சிந்துவது, இப்படி பல்வேறு விதமான கருத்துக்களை எல்லாம் விதத்தினுடைய விளைவாக தமிழகம் முழுவதும் பல்வேறு விதமான இதழ்கள் தொடங்கிய நண்பர்களே, இதழ்கள் தொடங்கியது மட்டுமில்லாமல் சிறு சிறு வெளியீடுகளாக மாற்றம் செய்யப்பட்டன. ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டது. அந்த விழிப்புணர்வின் காரணமாக நாடகங்களும் இயற்றப்பட்டு நடிக்கப்பட்டன ஒடுக்கப்பட்ட மக்கள். அதெல்லாம் வந்து ஒரு மறைந்து போன வரலாறு. நாடகங்களும் நடிக்கப்பட்டன. அப்பாதுரையா ரத்னா சபாபதி அவர்கள் இணைந்து சமதர்ம நடிகர் சங்கம் என்று சொல்கின்ற நாடகம் நடத்துறாங்க. முழுக்க முழுக்க அந்த நாடகத்தினுடைய பொருள் என்பது என்னவென்று சொன்னார் நண்பர்களே, பகுத்தறிவு சிந்தனை கொண்ட ஒரு நாடகம். சமதர்ம நாடக நடிகர் சங்கம் என்று சொல்கின்ற சங்கத்தை வந்து அப்பாதுரையார் அவர்களும் ரத்ன சபாபதி அவர்களும் சேர்ந்து நடத்துகிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த நாடக குழு ஆகப்பட்டது. சமூக விமோசனம் என்னென்ன பொருள்னு பாருங்க, வீரத்தமிழர் விடுதலை, புது உலகம் ஆகிய நாடகங்கள் நடத்துறாங்க. நாடகத்துடைய பேரை பாருங்க, சமூக விமோசனம், வீரத்தமிழர் விடுதலை, புது உலகம் ஆகிய நாடகங்கள் எங்க நடத்துறாங்கன்னாக்கா கோலார் தங்கவயில் சொல்கின்ற கேஜி பகுதியிலும், ஒருங்கிணைந்த வடஆர்காடு மாவட்டம், இப்ப இருக்கின்ற வேலூர் திருவண்ணாமலை போன்ற இப்ப 4 மாவட்டங்களா பிரிச்சிருக்கோம் இல்லைங்களா, அவ்வாறு ஒருங்கிணைந்திருக்கின்ற வடஆர்காடு மாவட்டம் முழுக்க இந்த நாடகங்கள்லாம் நடத்தி ஒரு சமூக விழிப்புணர்வை அவர்கள் ஏற்படுத்தினாங்க. அவ்வாறு அந்த இளைஞர் நடிகர் கழகம், அவங்க பேரு தங்கவயில், அவங்க பேரு நல்லா குறிச்சிங்கனுங்க, பழந்தமிழர் இளைஞர் நடிகர் கழகத்தினர் பேர் எப்படி வச்சிருக்கான் பாருங்க. அந்த காலத்துல ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து பழந்தமிழர் இளைஞர் நடிகர் கழகம் என்று சொல்கின்ற அந்த கழகத்தினர் சமூக சீர்திருத்த நாடகங்கள்லாம் நடத்துகிறார்கள். இவ்வாறு நாடகம் என்பது தொன்மையாக வந்து கொண்டிருக்கிறது, தொண்டு தொட்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த பகுதியில் குறிப்பாக வேலூரை சுற்றி இருக்கின்ற பகுதிகளில் தலித் விழிப்புணர்வு நாடகங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. காலம் கருதி சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் இந்த தலித் நாடகங்கள் குறித்த ஒரு சிந்தனையை ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர்களாக நாம் பல பேரும் குறிப்பிட முடியும். குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் பேராசிரியர் முனைவர் கே குணசேகரன் அவர்கள் தன்னானே கலைக்குழுன்னு சொல்கின்ற கலைக்குழுவை நடத்தி ஒரு மாபெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர். 1994-95 என்று கருதுகின்றேன். பக்கத்தில் இருக்கின்ற ராணிப்பேட்டையில் அம்பேத்கர் சீனியர் செகண்டரி ஸ்கூல் என்று சொல்கின்ற ஒரு ஸ்கூல் இருந்தது. அந்த ஸ்கூல் திடீரென்று பற்றி எரிந்து விட்டது ஒரு விபத்தின் காரணமாக. அவ்வாறு பற்றி எரிந்து விட்ட அந்த பள்ளிக்கு நிதி வசூல் செய்வதற்காக ஒரு நாடகம் நடத்த வேண்டும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய ஐயா மறைந்த ஆர்.பி. உலகநம்பி அவர்கள் முடிவு செய்து அதன் மூலமாக தன்னானே கலைக்குழு என்று சொல்கின்ற ஐயா அவர்களுடைய கலைக்குழுவுக்கு அடியின் கடிதம் எழுதி, பிறகு கே குணசேகரன் ஐயா அவர்கள் ராணிப்பேட்டை பகுதிக்கு வந்து அந்த தன்னானே கலைக்குழு சார்பாக நாடகத்தை நடத்தினார். ஐயா அவர்களும் அப்ப இதனுக்கு தொடர்பு ஏற்பட்டது. ஆனால் அந்த தொடர்பினை ஐயா வாய்ஸ் கேட்கலங்க ஐயா. தோழர் ரஜின், தோழர் மேடம் குமாரி மேடம், ஹலோ சாரோட வாய்ஸ் கேட்கல சொல்ல கேட்கல. சாருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. குமார் இது ரெடி பண்றான், உள்ளதான் வந்துருக்கோம். எம்ஐ முறையில இயர்போன் பண்ணலாமா? இப்ப கேக்குதுங்க ஐயா, இப்ப பேசலாம். ஓகேங்க, வாங்க. 94-95 வாக்கில் தன்னானே கலைக்குழு சார்பாக பேராசிரியர் கே குணசேகரன் அவர்கள் ராணிப்பட்டியில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினார், ஒரு கலை நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் ஐயா அவர்களை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. தொடர்ந்து அவரோடு தொடர்பு வைத்துக் கொள்ள முடியல, அவருடைய பணிச்சூழல் அபாரம் இருந்தது. அத்தகைய கே குணசேகரன் ஐயா அவர்கள் நான் வாசிக்கின்ற பொழுது தெரிந்து கொண்டே, டாக்டர் ஜீவா போன்றவர்கள், அமைதி அரசு போன்றவர்கள், இப்படி பல்வேறு விதமான ஆளுமைகள்லாம் இருந்து கொண்டு தலித் நாடகங்களை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருப்பதை பார்க்க முடியும்.
சரி, இந்த தலித் நாடகங்கள் என்ன செய்தியை சொல்லுகின்றன? தலித் நாடகம் என்பது ஒரு சமூக விடுதலை சொல்கிறது. சமூக விடுதலை என்று சொல்வதை விட ஒரு தலித் விடுதலை சிந்தனைகளை விதைக்கிறது. என்ன சொன்னா, தலித் அரங்கம் என்பது ஒரு ஒடுக்கப்பட்டோர் விடுதலை பெறுவதற்கான முறைமைகள் சிந்தனைகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்குகின்ற ஒரு அரங்காக தலித் அரங்கம் என்று இருக்கிறது. ஏன் தலித் அரங்கம் வந்து நம்ம கட்டமைக்க வேண்டும், ஏன் உருவாக்க வேண்டும், ஏன் அதை செயல்படுத்த வேண்டும், ஏன் அதை முன்னெடுக்க வேண்டும் சொன்னால், காலங்காலமாக ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு அழுத்துக்கப்பட்டு மிதிக்கப்பட்டு கிடக்கின்ற இந்த ஒடுக்கப்பட்டவனுடைய மக்களினுடைய குரல் என்பது நாடக வெளியிலும் ஒலித்தாக வேண்டும். இலக்கியத்தின் வாயிலாக, வேறு சில கலை வடிவங்கள் வாயிலாக, திரைப்படத்தின் வாயிலாக, தொலைக்காட்சியின் வாயிலாக ஒழிக்கின்றதோ ஒழிக்கவில்லை என்றது அப்பாற்பட்ட செய்தி. ஆக இவ்வாறு ஆணாதிக்கத்தின் மூலமாக பெண்கள் ஒடுக்கப்படுவதும், சாதிய ஆதிக்கத்தின் மூலமாக தலித்துகள் ஒடுக்கப்படுவதும், உயர்தனி பாலியல் ஆதிக்கத்தின் காரணமாக திருநங்கையர்கள் ஒடுக்கப்படுவதும், உலகமயமாக்கல் காரணமாக குழந்தைகள் ஒடுக்கப்படுவதும், உலகமயமாக்கலுடைய இன்னொரு ஊடகமாக மண் என்பது அபகரிக்கப்படுவதும், நிலம் என்பது அபகரிக்கப்படுவதாக சுரண்டப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பொழுது, இந்த ஒடுக்கப்பட்டவருடைய குரலை முன்னெடுப்பதற்காக இந்த தலித் அரங்கம் என்பது ஒரு செயல்பட்டு கொண்டிருப்பதை நாம் நன்கு அறிவோம். ஆக இந்த விடுதலை ஏன் என்று நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன் அல்லவா, ஏன் இந்த ஒரு சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீதமாக இருக்கின்ற, நாம் கணக்கெடுத்து பார்க்கும்போது சட்டப்பூர்வ 25 விழுக்காடு மக்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கின்ற பொழுது, காலங்காலமாக அவருடைய உரிமைகள் அப்படி மறுக்கப்பட்டு அவர்கள் விடுதலை பெறாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பொழுது, அவருடைய குரலை ஒரு பொது வெளியில் கொண்டு வர வேண்டும், அல்ல நாடக வெளியில் கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தலித் நாடக அரங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக தலித் அல்லாதவர்கள் கூட கலை இலக்கியம் போன்ற பற்றியில் ஒரு ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருப்பார்கள். அந்த ஆதிக்கம் வந்து தொடர்ந்து கொண்டிருக்கும், அது ஒரு இயல்பானது என்று கூட நம்மால் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் தலித் அரங்கம் என்பது ஒரு போதனை அரங்கமாக இல்லாமல் ஒரு விழிப்புணர்வு அரங்கமாக இருக்கிறது என்பதை நம்மால் ஒப்புக்கொள்ள முடியும். ஆக பிற ஊடகங்களில் மறைத்த வித்தை எல்லாம், பிற ஊடகங்களில் இரட்டிப்பு செய்யப்படுகின்ற தலித் சிக்கல்கள் எல்லாம் ஒரு அரங்கத்தின் மூலமாக நாடகத்தின் மூலமாக கொண்டு வரும் என்றது போது ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். நீங்கள் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சு செய்து சொல்லணும்னு சொன்னால், இந்த திண்ணியம் என்ற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒடுக்கப்பட்டவர்களுக்கு வந்து மலம் புகட்டப்பட்டது. அவருடைய வாயில பார்த்தீங்கன்னா மலத்தை கரைச்சி ஊத்தினாங்க. இதெல்லாம் வந்து எத்தனை பத்திரிகைகள்ல எத்தனை ஊடகங்கள்ல வெளியே வந்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் வரது கிடையாது. அதே போல பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு இடத்துல பார்க்கும்போது மதுரையில் சங்கன் என்பவனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சிறுநீரை அவனுடைய வாயில ஊற்றினார்கள். ஆக இவ்வாறு உடைமைகள்ல வந்து ஒரு சிலர் மட்டும்தான் நான் சொல்ல முடியும். இன்னும் தலித் நாடகங்களை வந்து சொல்லுகின்ற பொழுது இன்னும் பல விதமான சான்றுகளை வந்து என்னுடைய எனக்கு இடப்பட்டிருக்கின்ற காலத்தின் அடிப்படையில் வந்து நான் சொல்லி நான் நிறைய செய்ய போறேன். ஆக மலத்தை பெய்வது, சிறுநீரை பெய்வது போன்றிருக்கின்ற பல்வேறுமான அந்த அவல நிலைகள்லாம் பிற ஊடகங்களில் வராத போது அதை காட்சிப்படுத்துவதற்காக இந்த தலித் நாடக அரங்கு என்பது ஒரு செயல்பட்டு கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். ஆக தலித் நாடக அரங்கு என்பது பிரச்சனைகளை தேர்ந்தெடுத்தல், அதான் முதல்ல பிரச்சனைகளை தேர்ந்தெடுத்தல். அந்த பிரச்சனைகளை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அந்த பிரச்சனைகளை மக்களுடன் பகிர்ந்து பொது கருத்தை உருவாக்குவது இரண்டாவது, மூன்றாவது செயல்பட தூண்டுகோலாக இருத்தல். ஆக அந்த காட்சி பார்க்கின்ற பொழுது என்ன சொன்னா, நீங்க என்னதான் நூல்கள் எழுதினாலும் நூல்கள் நிறைய பேர் வாசிக்கிறதுக்கான வாய்ப்பு என்பது மிகவும் குறைவை பெரியவர்களை. அதனால படித்தவர்கள் பாமர மக்கள் எல்லோரும் பார்த்து ரசிக்கின்ற ஒரு ஊடகமா இருக்கின்ற ஒரு காட்சி ஊடகமா இருக்கின்ற நாடகம் என்பது ஒரு விழிப்புணர்வு தருகின்ற விதத்தில் அமைந்திருக்க என்பதை நம்மால் ஒப்புக்கொள்ள முடியும். ஆக தலித் அரங்கு என்பது எப்படிப்பட்டது? இது ஒரு வரையறுக்க முடியாத ஒரு அரங்காக இருக்கிறது. எங்கு வேண்டுமானாலும் இந்த அரங்கை அமைத்துக் கொள்ளலாம். நான் சொல்லுகின்ற செய்திகள்லாம் வந்து பேராசிரியர் முனைவர் கே குணசேகரன் அவர்கள் எழுதிய அந்த நூல்கள் வந்து பெறப்பட்ட தரவுகள் என்பதை நான் மெத்த பணியோடு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆக தலித் அரங்கு என்பது ஒரு திறந்த வெளியாக உள்ளது. ஒளி ஒளி அமைப்பு என்பது கூட அவர்களுக்கு தேவைப்படாது. அதே போல உடல் மொழி வந்து சொல்ல வேண்டியதில்லை. காலகாலமா உடைத்து உடைத்து கருத்து போன உடலுக்கு சொந்தக்காரர்கள் இந்த ஒடுக்கப்பட்டவர்கள் இந்த உடல் மொழியை நன்றாக வைத்துக் கொண்டு அது ஆட்டமாக இருந்தாலும் சரி, பாடலாக இருந்தாலும் சரி, அதை தெளிவாக செய்து கொள்ள முடியும். அவ்வாறு நல்ல ஒரு உடல் வாகு மிகுந்தவர்களாக தலித் மக்கள் இருக்காரு, நல்ல ஒரு குரல் வளம் மிகுந்தவர்களாக இருப்பார்கள், நல்ல ஒரு குரல் வளம். அதுவும் நடிப்பு என்பது அந்த ஆண்டைகள் முதலாளிகள் ஆதிக சாதியினர் இவருடைய ஒடுக்குமுறைகள்லாம் குனிந்து பணிந்து வாய்ப்பொத்தி கைப்பொட்டி குனிந்து காணப்படுகின்றனர்.
அந்த உடல் மொழி என்பது அவர்களுக்கு இயல்பாக இருக்கு என்பதை ஐயா அவர்கள் பதிவு செய்கின்றது பார்க்க முடிகிறது. இவ்வாறு ஒரு சுதந்திரத்தோடு ஒரு இடத்துல வந்து செய்ய முடியும். நான் அந்த போலூரி பக்கத்துல அத்திமூலம் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன் நண்பர்களை, அங்க பாத்தீங்கன்னாக்கா என்னுடைய உறவுக்கார வீடு அது. அங்க போகும்போது ஒரு கம்பம் ஒன்று நட்டு வச்சிருக்காங்க. என்னன்னு கேட்கும்போது நாடகம் ஆட போறேன்னா, நானும் ஒரு 20 ஆண்டுகளா பார்த்தனுக்கு நாடகம் ஆடல, ஆனா அவ்வாறு ஒரு கம்பு நட்டு வைத்தபோது நாடகத்தை வந்து நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்ற ஒரு களமாக எந்த பகுதியும் மாற்றிக்கொள்கின்ற சூழல் என்பது தலித் மக்களுக்கு இருக்கிற என்பதை நம்மால உணர்ந்து கொள்ள முடியும். அதே போல வந்து புனைவுகள் எதுவும் இன்றி நம்முடைய உணர்வுகளை வெளிப்படையாக உணர்த்துகின்ற வாய்ப்பு என்பது இந்த தலித் மக்களுக்கிறது. என்னன்னு சொன்னால் சமஸ்கிருதத்துல இருக்கின்ற நாடக பாங்கை சொல்கின்ற போது தொடக்கம், வளர்ச்சி, உச்சம், வீழ்ச்சி, முடிவு என்றாலும் சொல்வார்கள். அது போன்ற முடிவெல்லாம் இங்க தேவையில்லைங்க. அவன் என்ன நினைக்கிறானோ, எதை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றானோ அதை உடனடியாக நாடகமாக்கின்ற ஒரு சூழல் என்று ஏற்படுகிறது. எனவே சொல்ல விடுகின்ற கருத்து என்பதை ஆற்றலோடு வெளிப்படுத்துகின்றது எதுவோ அதுவே ஒரு தலித் அரங்கமாக இருக்கு என்பதை நம்மால் பார்க்க முடியும். இன்னும் சொல்ல போனாக்கா சொல்ற செய்தி கேட்கிற மக்களுக்கு வந்து போய் சேர்க்கிறா என்பதில் வந்து ஒரு உறுதியாக இருக்கு பார்க்க முடியும். அது மாதிரி உடல் மொழி, உடற்பயிற்சி இதெல்லாம் தேவையில்லை என்ற ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது ஆக உடல் மொழி அது மாதிரி உடற்பயிற்சி இவையெல்லாம் தேவையில்லாத போது கால ஞானம் என்பது இவருடைய உறுதியிலேயே ஊறி இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயாவது ஒரு மேலே முடிக்கின்ற பொழுது தானாக கால்களை ஆடும், தானாடாவிட்டாலும் தன்னுடைய தசை ஆடும் என்று சொல்வார்கள். அதுபோல ஒடுக்கப்பட்ட மக்கள் எப்பொழுதும் இந்த ஆட்டம் பாட்டம் என்று சொல்கின்ற அந்த கலைகளில் தீவிரமாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல பார்க்கின்ற பொழுது இன்னும் சொல்றேன்னு சொன்னாக்கா இந்த தலித் நாடகங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில குறிப்பிட்ட நாடகங்கள் வந்து தற்காலத்தில் வெளிவந்திருக்கு. இப்போ நீலம் பண்பாட்டு மையத்தின் சார்பாக பா ரஞ்சித் அவர்களுடைய தயாரிப்பில் ஜெயராணி அவர்கள் இயக்கிய மஞ்சள் என்று சொல்கின்ற ஒரு நாடகம். இந்த நாடகம் எதை அடிப்படையாக கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் பெரியவர்களை மலம் மல்லுகின்ற தொழிலாளர்களுடைய அவல நிலையை சொல்வதாக நாடகம் இருக்கிறது. ஆனால் இது எந்த ஒரு திரைப்படமோ தொலைக்காட்சி வந்து இதை வந்து காட்சிப்படுத்த முடியாது. ஆக பிறரால் காட்சிப்படுத்த முடியாம இருக்கின்ற எந்த செய்தியாக இருந்தாலும் அதை காட்சிப்படுத்தி ஒரு விழிப்புணர்வை தருகின்ற ஒரு ஊடகமாக தலித் அரங்கம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனாக்கா நாளந்தா பண்பாட்டு மையத்தின் பண்பாட்டு மையத்தின் சார்பாக மதிப்பொருக்குரிய ஐயா பேராசிரியர் அமைதி அரசர் அவர்கள் பொன்னி என்று சொல்கின்ற ஒரு நாடகத்தை நடத்துறாங்க. அதுல பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஆணவ படுகொலையை மையமாக கொண்டு அந்த நாடகம் நடத்தப்படுகிறது. அடுத்து நாம் பார்க்கின்ற பொழுது என்னுடைய இனிய நண்பர் பேராசிரியர் இப்போது செய்யாறு அரசு கலைக்கல்லூரியில் தமிழ்துறை பேராசிரியராக இருக்கின்ற வெங்கடேசன் அவர்கள் தடி என்று சொல்கின்ற ஒரு நாடகத்தை எழுதினார். அவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் ஆய்வு மாணவராக பயில்கின்ற பொழுது அப்போது கவிஞர் இன்குலாப் அவர்கள் அந்த நாடக பிரதியை ஒரு நாடகமாக ஹலோ ஐயா உள்ளதான் இருக்காரு. ஹலோ செல்லுக்குமார் ஐயா பேசுங்க பேசுங்க பேசலாம் பேசலாம் ஓகே கண்டிப்பாக. பேராசிரியர் வெங்கடேசன் அவர்கள் எழுதிய அந்த தடி என்று சொல்கிற நாடகம் அந்த நாடகத்தினுடைய பொருள் என்னன்னு சொன்னால் அதனுடைய மைய கருத்தாக இருப்பது ஒரு ஆதிக்க சாதியை சேர்ந்தவர் அங்கே வெட்டியான் என்று ஒருவன் இருக்கிறான் ஒடுக்கப்பட்டவன். அந்த ஒடுக்கப்பட்டவருடைய மகளுக்கு திருமணம் நடக்கின்ற பொழுது ஒரு திருமண அழைப்பதை கொண்டு போயிட்டு அந்த ஆதிக்க சாதியினர் தரான். அவர் தருகின்ற போதை பெற்றுக்கொண்ட அவர் வந்து நான் அந்த திருமணத்துக்கு வர முடியாது, வேண்டுமானால் என்னுடைய கைத்தடி ஒன்றை கொடுத்து அனுப்புகிறேன்னு சொல்லி ஒருவன் அந்த கைத்தடியை கொடுத்து அனுப்புகிறார். ஆக இவர் அந்த திருமணத்துக்கு போகாமல் வேறுவரிடம் ஒரு தடியை கொடுத்து அனுப்புகிறார். இவ்வாறு அவன் அவமானப்படுத்தப்படுகிறான். பிறகு அந்த ஆதிக சாதியை சேர்ந்த அந்த பெரியவர் ஒரு நாள் மரணம் அடைகிறார். அவர் மரணம் அடைஞ்ச விட்ட பிறகு அந்த ஊரை சேர்ந்தவர்கள் இந்த வெட்டியான அடைத்து இப்போ அவர் வந்து இறந்து போயிட்டாரு, நீங்க தான் வந்து மேலே மேலே அடிக்கணும் வாங்க என்று கூப்பிடுகின்ற பொழுது நான் வரமாட்டேன், வேண்டுமானால் உங்களுடைய கைத்தடியை நான் கொடுத்து அனுப்புகின்றேன், அது அது போகட்டும்
என்னால் வந்து பறையெல்லாம் அடிக்க முடியாது என்று சொல்வதாக அந்த ஒரு நாடகம் அமைகிறது. இது வெங்கடேசன் அவர்கள் எழுதிய நாடகம் என்பது இந்த இடத்துல நான் வந்து பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆக நாடகம் என்பது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மட்டுமல்ல, ஒரு சமூக அவலம், பக்கத்தில் இருக்கிறவன் உன்னை உன்னுடைய உடல்ல என்ன ரத்தம் ஓடுதோ அதே போல ரத்தத்தை ஓடுகின்றது, உனக்கு என்ன உணர்வு இருக்கிறது அதே உணர்வை பெற்று இருப்பவன், ஆனா அவனை மனிதனாக கூட மதிப்பதற்கு தயாராக இல்லாமல் இருக்கின்ற இந்த சமூகத்தில் வந்து இப்படிப்பட்ட தலித் நாடகம் என்பது ஒரு விழிப்புணர்வு தருகிறது. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கூட நான் கேள்விப்பட்ட, 3 மாதம் ஆயிட்டு இருக்கோம், ஈரோடு பக்கத்துல பார்க்கின்ற போது ஒரு நாகப்பாம்பு ஏதோ அடிபட்டிருக்குது, அதை கொண்டு போயிட்டு மருத்துவமனைக்கு கொண்டு போயிட்டு அதுவும் சிகிச்சை தந்து அதை காட்டில் விட்டுறாங்க. நாகப்பாம்புக்கும் எனக்கு ஒன்றும் விரோதம் கிடையாது. அதே போல அண்மையில 2 வாரத்துக்கு முன்னாடி கூட பாருங்களா, ஒரு புலி அல்லது சிறுத்தையோ அடிபட்டு கிடக்கிறது, அதை வந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கிறார்கள். நான் கேட்கின்றேன், ஒரு பாம்பு ஒரு விலங்கு இவையெல்லாம் பாதிக்கப்படுகின்ற பொழுது அதுக்கெல்லாம் வந்து இறக்கப்படுவது நம்முடைய கடமையாக நினைத்து கொண்டு இறக்கப்படுகின்றோம், ஆனால் சக மனிதன் பாதிக்கப்படுகின்ற போது அதை கண்டு நாம் இன்பம் அடைகின்றோமே அது எப்படி? இந்த கருத்திகளை அடிப்படையாக கொண்டுதான் தலித் நாடகங்கள் அங்கங்கு உணர்வாளர்கள் யார் யாருக்கு வந்து நாடகம் நடத்துறதுக்கான வசதி வாய்ப்பு இருக்கிறதோ அவர்களெல்லாம் சேர்ந்து கொண்டு தலித் நாடகங்களை முன்னெடுத்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல கே ஏ குணசேகரன் அவர்கள் எழுதிய நாடகங்கள், நான் வந்து இப்படிதான் இந்த ஒரு உரையை வந்து அமைச்சுக்கிறேன். நான் வந்து தலித் நாடகங்கள் பரவலாக இருக்கிற தலித் நாடகங்களை சொல்கின்ற அதே நேரத்தில் வந்து குறிப்பாக பேராசிரியர் முனைவர் மறைந்த கே ஏ குணசேகரன் அவருடைய தலித் நாடகங்கள் குறித்த ஒரு சிந்தனையை உங்களோட பகிர்ந்து கொள்வது. அவருடைய நாடகத்துல வந்து அயோத்தியாசருடைய சிந்தனைகள், அம்பேத்கருடைய சிந்தனைகள், ஒடுக்கப்பட்டவர்களுடைய விழிப்புணர்வு சிந்தனைகள் எல்லாம் எவ்வாறு இடம்பெறுகு என்பதையும் நாம் பார்த்தாகணும். அவரை குறித்து ஒரு வாழ்க்கை வரலாறு விரிவாக சொல்வதற்கான அவகாசம் நமக்கு இல்லை. அவர் 1955 மாறந்தை என்று சொல்கின்ற சிற்றூரிலே பிறந்தவர். படு என்று சொல்கின்ற ஒரு தன் வரலாறு எழுதியிருக்காருங்க. படு என்று சொல்கின்ற ஒரு தன் வரலாறு, ரொம்ப ஒரு அற்புதமான வரலாறு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அதை படித்த ஒரு நினைவு இப்பவும் இருக்கு. அந்த படு என்று சொல்கின்ற ஒரு நூல் அது வந்து ஒரு மனக்கம் உங்களுக்கு தலைகளாக தெரியுமோ தெரியல எனக்கு. ஆக படு என்பது அவர் தான் சொல்லுவார். அவருடைய உறவுக்கார ஒருத்தர் முனியாண்டின்னு ஒருத்தர் மதுரைக்கு வரும்போது நண்பர்கள் அவரை அழைக்கும் போது வாங்க முனியாண்டி என்று அழைப்பதும், ரொம்ப அடிக்கடி மேடையில் வந்து புடங்கப்பட்ட அந்த ஒரு வாசகம் இது வந்து மதுரையிலே பார்க்கின்ற பொழுது வாங்க வாங்க சார் முனியாண்டி சொல்வதும், பிறகு பேருந்திலே பார்க்கும்போது வாங்க முனியாண்டி சொல்வதும், அதே மாதிரி வந்து ஊருக்கு வருகின்ற பொழுது முனியாண்டி என்று சொல்வதும், பிறகு ஊருக்கு உள்ளே வருகின்ற பொழுது டே முனியாண்டி என்று கூப்பிடுவோம். ஆக ஒடுக்கப்படுவனுடைய நிலை இவ்வாறு தான் இருக்கிறது என்பதை ஒரு தெளிவுபடுத்துகின்ற விதத்துல அந்த படு என்று சொல்கின்ற அந்த தன் வரலாற்று நூல் இருக்கும். ஏன்னா ரெட்டமலை சீனிவாசனுடைய ஜிபிஎஸ் சரித்திரத்துக்கு பிறகு வெளிவந்த ஒரு தன் வரலாற்று நூலாக இந்த நூலை வந்து பதிவு செய்ய முடியும். ஆக கே ஏ குணசேகரனுடைய ஒரு 18 நாடகங்கள் ஒரு தொகுப்பாக வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் இடம்பெற்றிருக்கின்ற அந்த தலித் நாடகங்கள் குறித்த ஒரு சிந்தனையை உங்களோடு காலம் கருதி நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதில் முதல்ல ஒரு நாடகம் எழுதுறாரு, பவளக்கொடின்னு ஒரு நாடகம். இது புராண நாடகமாக இருந்தாலும் கூட எப்படிப்பட்ட சிந்தனைகளை கே ஏ குணசேகரன் அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் பார்க்க முடியும். நான் இந்த சிந்தனை எப்படி பார்க்குறேன்னாக்கா, ஒரு தலித் சிந்தனை. தலித் சிந்தனை என்பது அயோத்திதாசரையும் அண்ணல் அம்பேத்கரையும் பௌத்தத்தையும் யார் ஒருவர் உள்வாங்கிக் கொள்கிறார்களோ அவருடைய எழுத்து என்பதும் பேச்சு என்பதும் நேரிய வழியில் உண்மையின் வழியில் இருந்து கொண்டு இருக்கும். அவர்களை பெரும்பாலும் ஏமாற்ற முடியாது, அவர்களும் ஏமாற மாட்டார்கள். ஏன்னா அத்தகைய சிந்தனை உடையவராக இருக்கின்ற கே ஏ குணசேகரன் அவர்கள் பவளக்கொடி என்று சொல்கின்ற ஒரு நாடகம், அது புறா நாடகமாக இருந்தாலும் பார்க்கின்ற பொழுது பவளக்கொடி சுபத்திரை அள்ளி போன்றவர்கள்லாம் இருந்து கொண்டு ஒரு ஆணாதிக்கத்தை எதிர்க்கின்ற போக்கு. ஏன்னா என்னுடைய விரிவான சொல்ல விரும்பல, ஏன்னா புராணம் இதிகாசம் கடைசியில் வந்து இதிகாச புராணத்தை வந்து விமர்சனம் செய்ததா ஒரு கூற்று வந்துடக்கூடாது. அது கேஜியினுடைய நூலாக இருந்தாலும் இப்போ அதை பற்றிலாம் யோசனை பண்ணுற மாதிரி இல்லை. செல்வகுமார் வந்து புராணத்தை வந்து விமர்சனம் பண்ணிட்டாருன்னுவாங்க. ஆக அந்த பவளக்கொடி என்று சொல்லுகின்ற நாடகத்தில் என்ன செய்து சொல்லுவாருனாக்கா, பெண்கள் தாட்சி கிடையாது, பெண்கள் வந்து மட்டம் தட்டக்கூடியவர்கள் அல்ல, ஆக ஆணாதிக்கத்தை எதிர்க்கின்ற ஒரு போக்கு என்றதை வந்து சொல்லுகின்ற விதத்தில் அந்த பவளக்கொடி என்று சொல்லுகின்ற நாடகத்தை ஐயா அவர்கள் அமைத்து காட்டுவார். அதே மாதிரி சத்திய சோதனை என்று சொல்லுகின்ற நாடகம் என்ன, நான் இதை சொல்வதற்கு காரணம் பெரியவர்களே நண்பர்களே, ஒரு ஒடுக்கப்பட்ட நாடகங்கள் எந்த கருத்தை முன்வைக்கின்றன, எத்தகைய விழிப்புணர்வை வெளிப்படுத்துகின்றன. நீங்க தமிழ் ஏ என் பெருமாள் ஐயா அவர்கள் எழுதிய அந்த நூலை பார்க்கணும், ஏராளமான நாடகங்கள். அப்ப நாடகம்ன்றது பாத்தீங்கன்னாக்கா பொதுவா ஒரு பொது கருத்தில் சொல்லுவாங்க இல்லையா, இந்த பெண் கொடுமை எழுதுவாங்க, பாலியல் பெண் கொடுமை எழுதுறது,
அதே மாதிரி வந்து வரதட்சணை கொடுமை எழுதுறது, அதே மாதிரி லஞ்சம் ஊழலை பற்றி எழுதுறது, இந்த மாதிரி பொதுவான கருத்து எழுதுவதற்கு பல பேர் இருந்தாலும் கூட ஒடுக்கப்பட்டவர்களுடைய சிந்தனைகளை, ஒடுக்கப்பட்டவருடைய விழிப்புணர்வு எழுதுவதற்கு ஏஜி போன்றவர்கள், அமைதி அரசையா போன்றவர்கள், ஜீவா போன்றவர்கள் தான் இருக்க முடியும். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, பெரும்பட்டியல், அதற்காக நான் வந்து பொறுத்துக்கணும். பெரும்பட்டியல் என்ன சொல்ல முடியும், ஒரு மணி நேரத்தில் வந்து எவ்வளோ பெரிய பெரிய பட்டியல் நம்மளால் சொல்ல முடியும். அதுபோல அந்த சத்திய சோதனை என்ற நூலில் பார்க்கின்ற பொழுது அந்த ஹரிச்சந்திரன் சந்திரமதி அந்த காட்சியெல்லாம் படுத்துவார், காட்சிப்படுத்தினா அப்படி மைய கருத்தா என்ன சொல்றாருனாக்கா வரதட்சணை கொடுமையை எடுத்து வருகின்ற விதத்திலையும், அதே மாதிரி சந்திரமதியுடைய ஒரு சந்திரமதிக்கு இருக்கின்ற ஒரு விழிப்புணர்வு, அந்த ஹரிச்சந்திரன் எதிர்த்து சொல்கின்ற ஒரு விழிப்புணர்வு செய்தியாக அந்த நாடகத்தை பார்க்க முடியும். அதே மாதிரி இருண்ட வீடு, இந்த இருண்ட வீடு பார்த்தீங்கன்னாக்கா இதை நான் எப்படி பார்க்கறேனாக்கா ஒரு தலித் பார்வையில வந்து அண்ணல் அம்பேத்கர் வந்து கற்பி புரட்சி செய் ஒன்று சேர்ந்து சொல்வார் பாருங்க. இந்த கற்பி என்று சொல்வதனுடைய இன்னொரு வடிவமாக அந்த இருண்ட வீடு என்று சொல்கின்ற ஒரு நூல், ஏற்கனவே பாபேந்தர் பாரதிதாசன் அவர்கள் இருண்ட வீடு என்று ஒரு சிறு நூலை எழுதியிருப்பார். அதை அடிப்படையாக கொண்டு இவர் வந்து ஒரு கவிதை வடிவத்தில் நாடகத்தை அவர் வந்து எழுதுகிறார். கவிதை வடிவம் சொன்னாக்கா ஒரு நாடக வடிவமாக அதை எழுதுகின்ற பொழுது என்ன செய்தியை கேஏஜி சொல்றாருனாக்கா, கற்க வேண்டும், கல்லாமை என்பது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய இருக்கக்கூடாது என்ற ஒரு மைய கருத்தாகும், அதை நாம் வந்து எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி ஊர்குடின்னு ஒரு நாடகம், ஊர்குடி என்ற நாடகம் பார்க்கும்போது அறிவியலுக்கும் அனுபவத்துக்கும் இருக்கின்ற ஒரு போராட்டமா இருக்கு. அதே போல வெகுமதினு ஒரு நாடகம், வெகுமதி என்ற நாடகம் பார்த்தீங்கன்னாக்கா அறியாமை அகழ்வதற்காக, ஒரு அறியாமை அகழ்வதற்காக அடிப்படையாக கொண்டு ஒரு அது சொல்றதே பார்த்தீங்கன்னாக்கா அது வார்த்தையை ரொம்ப அருமையாக வர தொடக்கமே, முட்டாள்தனத்தை விரட்டிடுவோம், முழு மனிதரை போற்றிடுவோம் என்று சொல்லுகின்ற கருத்துல வந்து அவர் சொல்லுவார், தொடக்கமே அந்த மாதிரி வருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அறியாமை போக்குன்ற விதத்துல வந்து அந்த ஒரு நாடகம் இருக்கும். அதே போல முதியோர் கல்வியை வந்து அதில் வந்து வலியுறுத்தி சொல்வார். அந்த முதியோர் கல்வியில பெரியவர்களை பார்க்கும்போது அடனின்னு ஒரு முதியவர் இருப்பார், அவர் இந்த முதியோர் கல்வி மூலமாக கல்வி பெற்று அந்த ஊர்ல ஒரு கல்வெட்டை கண்டுபிடிச்சிருப்பாரு. ஒரு கல்வெட்டை கண்டுபிடிச்சிட்டு இது சோழர் காலத்தை சேர்ந்தது, இப்போ 9வது நூற்றாண்டு சேர்ந்ததுன்னு சொல்லுகின்ற அளவிற்கு ஒரு கல்வெட்டை கண்டுபிடிக்கின்ற அளவிற்கு ஒரு அறியாமை விலகி ஒரு அறிவுளி அங்கு எழுப்பப்படுவதாக ஏசி அவர்கள் பதிவு செய்திருப்பதை பார்க்க முடிகிறது. அதே போல பேயாட்டம் என்பது, பேயாட்டம் என்று சொல்கின்ற நாடகம் பார்த்தீங்கன்னாக்கா அது முழுக்க முழுக்க அந்த மூட நம்பிக்கையை வந்து அடிப்படையாக கொண்டு எடுத்துப்பட்ட ஒரு நாடகமாக நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும். எனக்கு அதில் வருகின்ற அந்த கதாபாத்திரங்கள்லாம் பார்க்கும்போது அது ஒரு அது சொல்லும் போது எப்படி சொல்றாங்கனாக்க அந்த மீனா சுந்தரி அவங்க சொல்லும் போது மேலக்கூடியமான கீழக்கூடியமான ஒரு புதுக்குடி ஏற்படுத்தும், இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். ஆக ஒரு ஒடுக்கப்பட்ட மனிதராக இருப்பவர் பொருது வெளியில் இயங்குகின்ற பொழுது ஐயா வாய்ஸ் கேட்கலீங்க ஐயா. ஐயா வந்துட்டீங்களாங்க ஐயா? பொதுவெளியில் இயங்குகின்றது பொன்னி என்று சொல்லுவார், அதாவது அந்த மீனா சுந்தரி என்று சொல்கின்ற அந்த இரண்டு பெண் கதாபாத்திரங்கள் பேசத்த அவர் வந்து காட்டுவார் கேஜி அவர்கள். மேலக்கூடிய வேண்டாம், கீழக்கூடிய வேண்டாம், நாம் ஒரு புதுக்குடி ஏற்படுத்துவோம் சொல்லும் போது இந்த புதியதோர் உலகம் செய்வோம் என்று பாபேந்தர் முடங்கினார் இல்லையா, அதனுடைய குரலாக தான் பார்க்க முடியும். அதே போல அந்த பேய் பிடித்திருப்பது பார்த்தீங்கன்னா ஒரு உளவில் ரீதியான பாதிப்பு என்று சொல்லுகின்ற கருத்தை வந்து ஐயா கே ஏ குணசேகரன் அவர்கள் பதிவு செய்து பார்க்க முடியும். அதே மாதிரி மாற்றம் என்பது, இந்த மாற்றம்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா இந்த திருநங்கை, ஏன்னா தலித் என்று சொல்கின்ற போதும் ஒடுக்கப்பட்ட என்று சொல்கின்ற போதும் விளிம்பு நிலை என்று சொல்கின்ற போது நம்ம வந்து திருநங்கைகளை புறக்கணிக்க முடியாது இல்லையா. ஆக மாற்றம் என்ற நாடகத்துல அந்த செய்தியை வந்து ஐயா வந்து பதிவு செய்திருப்பார். ஆக மாற்றம் சொல்லும் போது அந்த திருநங்கை பார்த்தீங்கன்னா அவருடைய அண்ணன்கிட்ட வந்து அடி ஓத வாங்குவாங்க. இதை விரிவாக அதை வந்து சொல்றதுக்கான அவகாசம் இல்லாவிட்டாலும் கூட சில செய்தி மட்டும் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டேன். ஆக திருநங்கையர் படுகின்ற வேதனை, அவர்கள் படுகின்ற துன்பம், என்னென்ன செய்தியை பட்டியலாருனாக்கா இந்த குடும்ப அட்டையை வந்து கணக்கெடுக்கிறதுக்காக ஒரு அதிகாரி வருவார். அதிகாரி வந்துட்டு வீட்டில் யார் இருக்காங்கன்னு கேட்பாருங்க. அப்போ திருநங்கையா இருக்கின்ற அந்த பெண்மணி போயிட்டு சொல்லுவாங்க, ஆம்பளை யாராலும் கூப்பிடுங்கன்னு வாங்க. அப்போ வந்து சொல்லுவாங்க, இல்லை நாங்கள் திருநங்கைன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு பட்டியலை பார்த்துட்டு எங்க ஆணுன்னு இருக்கு பெண்ணுன்னு இருக்குது, உங்களை நான் எந்த பட்டியல் போடுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அந்த அரசு துறை அதிகாரி வந்து விழிப்பாரு. ஆக என்ன செய்தியை வந்து கேட்டு சொல்றாருனாக்கா திருநங்கைக்கு என்று இருக்கின்ற ஒரு ஒரு இடம் என்பது இல்லை
பட்டியல் இல்லை செய்தி சொல்றாரு. அதே மாதிரி குடும்ப அட்டை, அந்த குடும்ப அட்டையில பார்க்கின்ற பொழுது திருநங்கைகளுக்கான அந்த ரேஷன் அட்டைன்றது கிடையாது என்ற செய்தி வந்து பதிவு பண்றாரு. இதெல்லாம் எப்படிப்பட்ட சிக்கல் பாருங்க. அதே மாதிரி திருநங்கைகள் வந்து மருத்துவமனைக்கு போகின்ற பொழுது ஒரு ஆண் பாடு பெண் பாடுன்னு ரெண்டு பாடு இருக்கும், ஆண் பகுதி நோயாளிகள் பெண் பகுதி நோயாளிகள்னு சொல்லிட்டு. இவர்கள் எங்க போறதுன்னு சொல்லிட்டு தெரியாத பார்த்தீங்கன்னா விடுத்து கொண்டிருக்கிற சூழ்நிலை அவர் வந்து சொல்லுவாரு. அதே மாதிரி மழி என்று சொல்லுகின்ற ஒரு நாடகம், அடுத்து மழின்றது மழி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அதாவது முடியெல்லாம் மழிக்கின்ற தொழில் செய்யணும் தவறு தொழிலாளி. அவர் வந்து அந்த நாடகத்திலேயே பார்க்கும்போது கருத்தன் கருப்பன் என்று சொல்ற மாதிரி அந்த ஒரு கேரக்டர் வந்து அமைப்பார். ஒரு பெரியவருக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து தலைமுடியை வந்து மழிக்கின்ற பொழுது தொடாதனெல்லாம் அவர் சொல்லுவாருங்க. தீண்டாமையை வந்து அதில் புகுத்துவதாக இந்த நாடகம் வந்து அமைஞ்சிருக்கும். கடைசியில் பார்க்கும்போது பெரியவர் வந்து அங்கே போகிற ஆற்றுல வந்து கீழே விழுந்து தண்ணியில் வந்து அடிச்சுன்னு போவார். அவ்வாறு அடிச்சுன்னு போகும்போது யாரை தொடக்கூடாது என்று விரட்டினார்களோ அவன் தான் தண்ணீரில் அடித்து செல்கின்ற இந்த பெரியவர் வந்து காப்பாற்றுவான். அவ்வாறு காப்பாற்றுகின்ற பொழுது அந்த கடைசியில் எப்படி சொல்லுவார்னாக்கா ஒரு வார்த்தை ரொம்ப அருமையாக இருக்கும். சாதி பற்றலாக இருக்கின்ற அந்த பெரியவர் பார்த்தீங்கன்னாக்கா கடைசியில் சாதி மத பேதம் எல்லாம் வேண்டாம் என்று சொல்கின்ற ஒரு கூற்றோடு அந்த நாடகம் முடிவதை நம்ம பார்க்க முடியும். அதே போல தொடுன்ற ஒரு நாடகம், அதை பார்க்கும்போது ஒரு பெரியவருக்கு வலிப்பு வரும். அவ்வாறு வலிப்பு வருகின்ற பொழுது அந்த வழியில வந்து ஒரு ஒடுக்கப்பட்டன் போய் கொண்டிருப்பான். அந்த ஏர் கலப்பில் இருக்கிற அந்த இரும்பு கலப்பி எடுத்து அந்த இரும்பு துண்டை எடுத்து அவன் கையில கொடுக்கின்ற பொழுது அந்த வலிப்பு நீங்கிவிடும். நீங்கி விட்ட பிறகு அவன் விடுபுற்றி எழுந்து சட்டை போடுவான், நான் வலிப்பு வந்தா என்ன, நீ எதுக்கு என்ன தொட்ட, இரும்பு துண்டா வந்தா நீ வந்து என்ன தொட்டுருவியா என்று சொல்கின்ற போக்கு. இன்றைக்கும் சாதியத்துல வந்து இன்றைக்கும் நாம் நடைமுறையில் சந்திக்கின்ற சிக்கல்களை எல்லாம் காட்சிப்படுத்துவது. மதிப்பொருக்குரிய அம்மையார் பாமா அவர்கள் எழுதிய ஒரு சிறுகதையை படிக்கின்ற பொழுது ஒரு சிறுகதை எனக்கு இப்போ பேசும்போது தான் நினைவு வருது. எனக்கு சிறுகதையில் பார்க்கும்போது ஒரு பேருந்து பயணம், அந்த பேருந்து பயணத்தின் போது அண்ணே கொஞ்சம் உட்காருகின்ற மாதிரி அண்ணேன்னு சொல்லிடுவான். ஆதிக்க சாதியை சேர்ந்த ஒருவரை ஐயா வெளியே போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஐயா ஏன்னா பேசுறது கேக்குதுங்களா? ஹலோ ஐயா, வந்துட்டீங்களா? ஐயா வெளியே போயிட்ட. சாரி, அவருக்கு கனெக்ஷன் லாஸ் ஆயிடுச்சு. அதை வரேன்றார் உடனே தொடர். குமார் பேசலாமா? ஐயா பேசலாங்க ஐயா, ப்ளீஸ் கண்டினியூ. நன்றிப்பா, நன்றிப்பா. ஓகே. ஆக அவன் சொல்லுகின்ற பொழுது அந்த காட்சியை வந்து கேஜி முடிக்கின்ற பொழுது ஒரு ஆட்டத்தோடலாம் மாட்டத்தோடலாம் ஆனால் பண்ணியை கூட
தொடலாம், ஆனா ஒரு மனுஷன் தொடக்கூடாதுன்றீங்கள சொல்லி அந்த நாடகத்துல அத்தகைய கருத்து வந்து ஏஜ் அவர்கள் முன்வைப்பாருங்க. இந்த மாதிரி இன்னும் கூட கொடுமைகள் அந்த காட்சிப்படுத்துவாருங்க. செருப்பு கூட போட முடியல, ஒரு பொது வெளியில நடக்க முடியல, ஒரு பொது குளத்துல தண்ணி எடுக்க முடியல என்ற செய்திகள்லாம் அண்ணல் அம்பேத்கருடைய சிந்தனைகளோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுதுதான் இது வரும். அவர் எப்படி அங்க பல்விதமான போராட்டங்களை முன்னெடுத்தாரோ அந்த போராட்டத்தினுடைய முன்னெடுப்பா கூட இதை நம்ம வந்து இணைத்து பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு என்பதை என்னால் சொல்ல முடியும். அதே போல இந்த கந்தன் வள்ளி திருமணம்ன்றது ஒரு மறுவாசிப்பு மாதிரி ஐயா எழுதியிருப்பாருங்க. இந்த வள்ளி திருமணத்தை, இந்த வள்ளி திருமணத்தினுடைய நாடகத்தை நான் விரிவாக சொல்வதற்கு அவகாசம் இல்லை, ஆனா முடிப்பு எப்படி வரும்னு சொன்னால் பெரியவர்களே, ஆக இந்த குமரன் சொல்கின்ற முருகப்பெருமான் வள்ளியை வந்து வழிந்து நீ மனம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது உன்னையினால் மனம் செய்து கொள்ள முடியாது என்று அவனை புறக்கணிக்கின்ற ஒரு போக்கு. ஏன்னா விளிமணிகளை சொல்கின்றது இந்த பெண் உரிமையை நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணும் இல்லையா. ஆக உன்னையினால் திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று ஒரு மறுக்கின்ற சூழ்நிலையை வந்து அந்த கந்தன் வள்ளி நாடகத்துல வந்து காட்டுவாரு. அதே மாதிரி வெளிச்சம் என்று சொல்லுகின்ற நாடகத்தில் பார்க்கும்போது மறைக்கப்பட்ட வரலாறு, இது வந்து அயோத்தியாசர் சிந்தனையை வந்து நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியும். அயோத்தியாசருடைய சிந்தனையில் பார்க்கின்ற பொழுது ஒடுக்கப்பட்டவருடைய வரலாறு, ஒடுக்கப்பட்டவருடைய மருத்துவ சுபடிகள் மறைக்கப்பட்ட வரலாறு போன்றவற்றெல்லாம் அயோத்தியாச பண்டிதர் பதிவு செய்வார். அது போல விடுதலை போராட்டத்துக்காக ஈடுபட்டவர்கள் பல்வேறு விதமான நபர்கள், அதவர்கள் குறிப்பிட்டு சொல்லும் போது கம்பம் பீர் முகமது, வடிவு சுந்தரலிங்கனார், ஜார்ஜ் ஜோசப், வைக்கம் அப்துல் காதர், இவர்களை பற்றிய வரலாறு வந்து திருப்பி மீண்டும் மக்களுக்கு காட்சிப்படுத்துகின்ற போக்கு இருக்கும். நான் குறிப்பிட்டு சொல்லணாக்கா வடிவு என்று சொல்கின்ற ஒரு பெண், ஆங்கில கிழக்கிந்திய படையினர் வீரபாண்டிய கட்டபொம்மன் இருக்கின்ற அந்த பாஞ்சாலம் குறிச்சி வந்து முற்றுகிடுகிறார்கள். அவர் முற்றுகிட்டு இருக்கின்ற பொழுது ஆங்கில கிழக்கிந்திய கம்பனுடைய ஆயுத கிடங்கு ஒரு இடத்துல இருக்கும். இந்த ஆயுத கிடங்கை வந்து அழிக்க வேண்டும் என்று ஒரு திட்டமிடுறாங்க. அவர் திட்டமிடுகின்ற போது சுந்தரலிங்கனாரும் சுந்தரலிங்கமும் வடிவென்று சொல்கின்ற ஒரு சிறுமி, இவர்கள் இரண்டு பேர் தான் அந்த ஆயுத கிடங்கை அழிக்க வேண்டும் என்று ஒரு முடிவுக்கு போறாங்க. அவ்வாறு முடிவுக்கு வருகின்ற பொழுது வடிவு பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஆடு மேய்கின்ற சிறுமியாக ஒரு வேடமிட்டு கொண்டு ஆடுகள்லாம் மேய்த்து கொண்டு அந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வைத்திருக்க ஆயுதம் வச்சிருக்காங்க இல்லையா, அந்த ஆயுத கடனுக்கு அருகாக மாடுகளை ஓட்டின்னு போறாங்க. அவ்வாறு ஆடுகள்லாம் ஓட்டின்னு போயிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆயுத கடங்கை வந்து வெடித்து சிதற வைத்து அதை முழுமையாக அழிக்கிறாங்க. இவ்வாறு தான் ஒரு ஒடுக்கப்பட்ட பெண், இவ்வாறு ஒரு ஒடுக்கப்பட்ட பெண்ணாகப்பட்ட பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து விடுதலை போராட்டத்துல இல்லையா இந்த சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்டாங்கன்ற செய்தியை வந்து ஒரு பதிவாக வருது, ஒரு வரலாற்று பதிவாக இந்த ஒரு நாடகத்தினால வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி நீங்க எல்லாரும் ரொம்ப கேள்விப்பட்டது பார்த்தீங்கன்னா இந்த பலியாடுகள்ன்றது வந்து பலியாடுகள் பார்த்தீங்கன்னா ஒரு கல்வெட்டு செய்தி, திருநெல்வேலி பக்கத்துல ஒரு கல்வெட்டு. அந்த கல்வெட்டுல பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஊர்ல வந்து மழை பெய்யல இல்லை தேர்வு ஓடல என்று சொல்லுகின்ற சூழ்நிலை வருகின்ற பொழுது யார் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை வந்து பலியிட்டு அவர் அந்த பலியிட்ட தான் வந்து தேர் ஓடும் என்று சொல்கின்ற அந்த ஒரு போக்கை அவங்க கொண்டு வராங்க. அவ்வாறு கொண்டு வருகின்ற பொழுது இந்த நாடகத்துல வந்து கே குணசேகரன் ஐயா அவர்கள் ஒரு வேறு ஒரு காட்சி இணைக்கிறார். வேறு ஒரு காட்சினாக்கா எழுத்தாளர் முல்க்ராஜ் ஆனந்துடன் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உரையாடுகிற காட்சி நாடகத்தை வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஆக எழுத்தாளர் முல்க்ராஜ் அவர்களும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் அம்பேத்கருடைய அந்த சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம் என்று சொல்கின்ற அந்த கருத்தை நாடகத்துல புகுத்துக்கிறாங்க. அதை பார்க்கின்ற மக்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுன்றத நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை பெரியவர்களே. அதே போல முல்க்ராஜ் என்ன பண்ணுவாருனாக்கா முதல்ல வந்து அண்ணல் அம்பேத்கரை பார்க்கின்ற பொழுது நமஸ்காரம் சொல்வாருங்க. நமஸ்காரம் சொல்லும் போது ஏன் அந்த நமஸ்காரம் ஓம் மணி பத்மநாயே என்று சொன்னால் போதுமானது, அதாவது தாமரைகள் விழித்திடட்டும் என்று சொல்கின்ற அந்த வார்த்தை எனக்கு சொன்னால் போதும், ஏன் நமஸ்காரம் என்று சொல்கிறேன் சொல்லிட்டு முதல் உரையாடலில் அப்படிதான் தொடங்கும். ஆக அந்த பௌத்தத்தின் அடிப்படையில் இயங்குகின்ற போக்கை வந்து வெளிப்படுத்துகின்ற விதத்துல இது ஒரு அமையும். அதுக்கப்புறம் அந்த உரையாடலை பார்க்கும்போது ஒரு தனி மனித உரிமை இல்லைங்களா, தனி மனித உரிமை கோயிலில் நுழைய முடியாதிருக்கிற நிலை எடுத்து சொல்வது, நீங்கள் வந்து சவுதார் குல போராட்டம், கலாரம் கோயில் நுழைய போராட்டம் போன்ற விதமான பல்வேறு போராட்டங்களை இணைக்கின்ற விதமாக இந்த இடத்துல இருக்கும். கடைசியில் ஒரு வார்த்தை வரும், ஒரு வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை அண்ணல் அம்பேத்கருடைய புன்மொழிகளில் ரொம்ப சிறந்த ஒரு வார்த்தை, நீங்கள் ஆடுகளாக இருக்காதீர்கள், நீங்கள் சிங்கங்களாக இருங்கள், ஆடுகளைத்தான் பலியிடுகிறார்கள், அந்த ஆடுகளைத்தான் பலியிடுகிறார்னு சொல்கின்ற வாசகத்தை அடிப்படையாக கொண்டுதான் கேஜ் அவர்கள் பலியாடுகள் என்று சொல்கின்ற தலைப்பை வைத்திருப்பதாக அடியும் கருதுகின்றேன்.
ஆக ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் படுகின்ற வேதனையை அண்ணல் அம்பேத்கர் அந்த எழுத்தாளருடைய உரையாடலில் இணைத்து இது ஒரு காட்சிப்படுத்துறாரு. மிக பேசப்பட்ட ஒரு நாடகமாக இந்த நாடகம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது அறிகுறி என்ற ஒரு நாடகம், அறிகுறி ஒரு நாடகம். அந்த நாடகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கல்விக்கூடங்களில் தலித் மாணவர்கள் எவ்வாறு பாதிக்கப்படுகிறார்கள், ரொம்ப அருமையான பாதிப்பா இருக்கு அதெல்லாம் வந்து. அருமைன்னு சொல்றது வந்து நீங்க மேற்கொள்ள விட்டுக்கலாம், அருமன்றது ரொம்ப அற்புதமான ஒரு வாசகம் நினைக்காதீங்க, ரொம்ப இழிவுபடுத்துவது. வகுப்புல வந்து கேட்பாங்க யார் யார் எஸ்சி யாரா தலித்துன்னு சொல்லும் போது எவனை எந்திரிச்சு நிக்க மாட்டான். அவர் வந்து வந்து அது கேட்டு போனது ஒரு அதிகாரி வந்து போயிட்டு பிற்பாடு, அதுக்கப்புறம் வகுப்பு முடிஞ்ச பிறகு சார் நான் தான் சார் தலித்து, ஏன்டா கிளாஸ்ல வந்து அப்படி கத்தனை யாருமே சொல்ல, சொல்றது கஷ்டமா இருக்கு சார், எனக்கு கிண்டல் கேலி அவமானம், இன்னைக்கு பொதுவெளியில் பேசிக்கலாம் தலித்து எல்லாம் ஒன்றா இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் பிரச்சனை வந்து அனுபவிக்கிறீங்கன்னு தெரியும் இல்லைங்களா. நம்ம நீதிமணின்னு ஒரு இருக்கார் எழுத்தாளர், தெரியும் உங்களுக்கு, அவர் தான் சொல்லுவாருங்க நீங்கள் வந்து தலித் படுகின்ற வேதனையை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாள் தலித்தாக இருந்து பாருங்கள், போட்டு வீடு போய் கேட்டு பாருங்க நான் தலித்து எனக்கு வீடு கொடுங்க கேட்டு பாருங்க, கொடுக்க மாட்டாங்க. ஆக இந்த வாழ்க்கை முறைன்றது வேறு, பேசுவது என்பது வேறு. அது மாதிரி அந்த அறிகுறிகள் சொல்கிற நாடகத்தில் வந்து அதை சொல்லுவார். அந்த கனவுலக வாசிகள் நாடகம் வந்து அது ஒரு மௌன நாடகமாக இருக்கும். பாறை பிளந்து கொண்டு பூர்வீக குடிகளுடைய அந்த நிலத்தை வந்து எவ்வாறு பறிக்கப்படுகிறது, நிலத்தை எவ்வாறு பறிக்கிறான்னு சொல்கிற செய்தி வந்து சொல்வது போல அந்த காடுகள் விலங்குகள் நீரோடைகள் மரம் மலை இவற்றையில எவ்வாறு வந்து பாதிப்புக்குள்ளாக்கப்படுத்துகிறார்கள் என்ற செயல் சொல்கின்ற செய்தியாக அந்த பாறையை பிளந்து கொண்டு அந்த ஒரு காட்சிப்படுத்துவாங்க இந்த நாடகத்தில். அதே போல தொட்டில் தொடங்கி என்று சொல்கின்ற அந்த நாடகம் பார்க்கின்ற போது சிதம்பரம் பத்மனுடைய பாலியல் கொடுமையை வெளிப்படுத்துகின்ற விதத்துல அந்த ஒரு தலித் நாடகம் இருக்கும். அதே மாதிரி பாவம் தொலையுது என்று சொல்கின்ற நாடகத்தை பார்க்கின்ற போது பெண் கொலை இல்லையா, இந்த பெண் சிசு கொலையை வந்து அடிப்படையாக கொண்டு இல்லையா அந்த கல்வியினுடைய அவசியம் சொல்வது, அதை சங்கரி அண்ணம் என்று சொல்கின்ற இரண்டு கதாபாத்திரப்படியாக அந்த கருக்கலைப்பை தடுப்பதற்கான சிந்தனைகளை விதைக்கின்ற விதத்துல அந்த ஒரு நாடகம் அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி வரைவு கடாதல் என்று சொல்கின்ற அந்த நாடகத்துல வந்து சாதிய மறுப்பு திருமணங்களை வந்து முன்னெடுக்கின்ற விதத்துல வந்து அண்ணல் அம்பேத்கருடைய அந்த அகமண திருமணம் என்பதை வந்து தேவையில்லை சொல்ற அகமண திருமணம் தான் வந்து சாதிய கட்டமைக்கணும்னு சொல்கின்ற அண்ணல் அம்பேத்கருடைய கருத்துக்களை இந்த வரைவு கடாதல் சொல்கிற நாடகத்துல வந்து போட்டுற நாடகத்தை விரிவாக சொல்வதற்கான அவகாசம் நம்பிக்கை இல்லை. அகமண முறை என்றால் என்ன, சில பேர் தெரிஞ்சிருக்கோம் சில பேர் தெரியாது இருக்கும், ஒரு சிலர் தெரியாதவர்களா அவர்களுக்காக நான் ரொம்ப சுருக்கமா சொல்றேன். அகமணம் என்பது ஏ என்று சொல்லுகின்ற பிரிவும் பி என்று சொல்லுகின்ற பிரிவும் இரண்டு குடுக்கலா இருக்கும். அவர் குடுக்கலா இருக்கின்ற பொழுது ஏ என்ற பிரிவில் இருக்கின்ற ஒரு ஆடவன் பி என்ற பிரிவில் இருக்கின்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வது என்பது தடுக்கப்படும். ஏன்னு சொன்னால் ஏ என்ற பிரிவில் இருக்கின்ற ஒரு ஆண்மகன் என்பவன் அந்த பிரிவுக்கு ஒரு வலு சேர்க்கனாக பலம் சேர்க்கனாக ஒரு சொத்தாக இருக்கக்கூடியவன். ஆக பி என்ற பிரிவு இருக்கின்ற பெண்ணை அவன் திருமணம் செய்து கொண்டால் இவன் அங்கு மருமகனாக போகின்ற வாய்ப்பு இருக்கின்ற பொழுது எதிர்காலத்தில் இரண்டு பிரிவினருக்கும் சண்டை சச்சர் கொண்டு வருகின்ற பொழுது அவன் யார் பக்கம் நிற்பான். ஆக ஏ என்ற பிரிவுக்கு ஒரு இழப்பாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சுருக்கமா சொல்றான், அதை பத்தி விரிவாக பேசக்கூடிய தளம் கிடைத்தா பேசுவதற்கு தயாரா இருக்க. அது போல இந்த அகமண முறைன்றது பார்த்தீங்கன்னா ஒரு சாதிய கட்டமைக்கின்ற முறை என்பதை வரைவு கட்டாதல் என்று சொல்லுங்க நாடத்துல வந்து ஐயா அவர்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க. சிந்தனையை அடிப்படையாக கொண்டு எழுத நாடங்கள் அவருடைய சிக்கலை மையமாக கொண்டது, விடுதலையை மையமாக கொண்டது, பிரச்சனைகளை மையமாக கொண்டது. மையமாக கொண்டது மட்டுமில்லாமல் அதை பொது வழியில் கொண்டு வந்து அந்த சிக்கலுக்கு தீர்வு காண்பது மட்டுமல்ல, ஒரு விழிப்புணர்வு தருகின்ற விதத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற நாடகங்கள் என்பதை அறிவோம் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இப்போது ஒரு பெரும் பட்டியல், அந்த பட்டியல் மட்டும் நான் வாசியனுடைய உரையை வந்து நிறைவு செய்கிறேன், ஏன்னா நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அது ஒரு பட்டியல் சொல்லுகின்ற பொழுது என்னுடைய முகில் ஐயா அவர்கள் எங்கள் பகுதியை சேர்ந்தவர், 1692 ராமயான் குடிசை என்று சொல்கின்ற ஒரு நாடகத்தை எழுதுகிறார். கீழ்வன்மணிகள் 44 பேர் வந்து படுகொலை செய்யப்பட்ட அந்த நிகழ்வை அடிப்படையாக கொண்டு அந்த ராமயான் குடிசை என்று சொல்கின்ற நாடகம் எழுதப்படுகிறது. தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஐயா மதிப்பிற்கு ஐயா ராமசாமி ஐயா அவர்களால் நியாயங்கள் என்று சொல்கின்ற தலித் நாடகம் எழுதப்படுகிறது. அதே போல பிரளயன் அவர்கள் கீழ்வன்மணி குறித்து 2004 நாடகத்தை எழுதியிருக்கிறார்.
அதே போல மு ராமசாமி அவர்கள் சாம்பன் என்ற ஒரு நாடகம், உடைக்க மக்கள் குறித்த ஒரு நாடகமாக இது அமைந்திருக்கிறது. 1996 பறை என்று சொல்கின்ற நாடகத்தை ஐயா ராசு அவர்கள் எழுதி வெளியிட்டிருக்கிறார். அதுபோல் ரவிக்குமார் அவர்கள் மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்கள் நந்தன் கடையாள்கள் கதையாடல்கள் குறித்து எழுதியிருக்கிறார். இளைய பத்மநாபன் ஏகலவன் என்று சொல்கின்ற நாடகத்தை தந்திருக்கிறார். அதே போல கே ஏ குணசேகரன் அவர்கள் ஏற்கனவே குறிப்பிடுவது போல தன்னானே கலைக்கூடு சார்பாக ஏராளமான சிந்தனைகளை விதைக்கின்ற விதத்துல வந்து கலை நிகழ்ச்சி மூலமா தந்திருக்கார். நாடகங்களை தரது மட்டும் கிடையாது, கலை நிகழ்ச்சி மூலமா தந்திருக்காரு. அதே போல நரபலி என்று சொல்வது அதாவது டாக்டர் ஜீவா அவர்கள் இந்த கல்வெட்டு செய்தியை அடிப்படையாக கொண்டு மன்னிக்கணும், அதாவது நம்ம கே ஏ குணசேகரன் அவர்கள் இந்த பலியாடுகள்னு சொல்ல நாடகத்தை வந்து நரபலி அடிப்படையை கொண்டு எழுதியிருக்க நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். அதே மாதிரி ஜீவா அவர்கள் ஒரு பெண் அரங்கு தீ என்று சொல்லுகின்ற ஒரு நாடக அரங்கை அடிப்படையாக கொண்டு ஒரு 6 வயது சிறுமி எவ்வாறு வந்து தீயில் பொசுக்கப்பட்டால் என்று சொல்லுகின்ற செய்தியை ஒரு நாடகமாக்கிய சூழல் நம்மால் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி ராமசாமி அவர்கள் தண்ணீர் என்று சொல்லும் நாடகம் சேலத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். தனம் என்று சொல்கின்ற சிறுமி அதை பள்ளியில் போட்டு தண்ணீர் கேட்கின்ற பொழுது ஒடுக்கப்பட்ட பெண்ணாக இருப்பவளுக்கு தண்ணீர் கொடுக்கின்ற ஒரு மறுக்கின்ற விதத்துல அவளை வந்து ஒரு ஆசிரியர் அங்க இருக்கின்ற பெரும்பால் அடித்து அவருடைய கண் பாதிக்கப்பட்ட செய்தி அடிப்படையாக கொண்டு அந்த ஒரு நாடகத்தை வந்து அமைச்சிருக்காரு, தண்ணீர் என்று சொல்லுங்கள் நாடகம். அதே போல அசோகோஷ ராஜேந்திர சோழன் அவர்கள் மறுதெழுப்பு என்று சொல்லுகின்ற நாடகம் தந்திருக்கிறார். அதே போல நாட்டார் மங்கலம் முருகவேல் அவர்கள் அதை நெறிப்படுத்தி இருப்பதாக செய்தி கிடைக்கிறது. அது எதை அடிப்படையாக கொண்டதுனாக்க நாட்டார் மங்கலம் பாப்பாப்பட்டி கீழிப்பட்டி போன்ற 3 ஊர்களில் நடைபெறுகின்ற அந்த பொது தேர்தலின் போது மறுக்கப்படுகின்ற செய்தி இல்லைங்க, அவர்களும் தேர்தலில் வெற்றி பெற முடியாமல் இருக்கின்ற செய்தி அடிப்படையாக கொண்டு அந்த நாடகம் எழுதப்பட்டதாக அறிந்து கொள்ள முடிகிறது. எனவே இந்த அளவில் பார்க்கின்ற பொழுது இன்னும் பெரும் பட்டியல் நீளுகிறது, இதை குறிப்பிட முடியாதவர்கள் வந்து பொறுத்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பட்டியலாக இருக்கிறது. ஆக ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது தலித் நாடகங்கள் என்பது ஒரு விடுதலைக்கான ஒரு சிந்தனையை விதைக்கின்றன, ஒரு விடுதலைக்கான சிந்தனை விதைக்கிறது. அதே மாதிரி வந்து சமூக விழிப்புணர்வு கருத்துக்களை வெளிப்படையாக பொது வெளியில் வந்து எடுத்துரைக்கிறது, தலித் வாழ்வில் வந்து எடுத்துரைக்கின்றன. அண்ணல் அம்பேத்கர் பண்டித அய்யதாசருடைய சிந்தனைகளை வந்து நேரடியாகவோ அல்லது மறைமுகமாக வந்து புகுத்தி ஒரு மாபெரும் விழிப்புணர்வு ஏற்படுகின்ற அளவில் இந்த தலித் நாடகங்கள் இருக்கின்றன என்பதை நான் சொல்லி இந்த அளவில் தலித் நாடகங்கள் குறித்து சிந்திப்பதற்கும் அது குறித்து பேசுவதற்கும் அடியனுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கிய பேராசிரியர் குமார் அவர்களுக்கு நன்றி பாராட்டி அவருக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கும் உடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு இப்போது கேள்விக்கு இடமிட்டு இடம் சார்ந்து நன்றி ஐயா. ரொம்ப ஒரு ஆய்வுபூர்வமான உரங்கையா, நிறைய தலித் நாடகங்கள் நூல்கள் நிறைய தலித் நாடகங்கள் நாங்கள் அறிவதற்கான ஒரு அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தீங்க. ரொம்ப அருமையான ஒரு சிறப்பான உரைய நிகழ்த்தமைக்கு எங்களுடைய 3 நிறுவனங்களின் சார்பாக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஐயா. இப்பொழுது ஜெயின் ரோஸ் தோழர் ஒரு உங்களின் சார்பாக கேள்வியை கேட்பார். சரி ஐயா வணக்கம். ரொம்ப சிறப்பான உரை, நம்ம நண்பர்கள் எல்லாருமே வந்து நிறைய வாழ்த்துக்கள் சொல்லி இருக்கிறாங்க. கேள்விகளுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன தகவல் மட்டும் நான் சேர்க்க விரும்புறேன். அந்த நீங்க மஞ்சள் நாடகம் பத்தி சொன்னீங்க, நீலம் ப்ரொடக்ஷன்ல வந்து நடந்தது, அதனுடைய எழுத்தாளர் வந்து தோழர் நம்ம ஜெயராணி, அந்த இயக்குனர் வந்து தோழர் ஸ்ரீஜித் கட்டியக்காரி நாடகக்குழு, அந்த நாடகத்துல பங்கேற்ற தோழர் சுதன் தோழர் ஆஷா எல்லாமே இந்த இதுல இருக்கிறாங்க. சோ அந்த ஒரு தகவலை வந்து ஆமா சொல்லிக்கிறேன். அப்புறம் நம்ம முதல் கேள்வியா ஜெயச்சந்திரன் அவங்க கேட்டிருக்கிறாங்க, தமிழ்ல வந்து முதல் திருநங்கை நாடகம் ஆட்டம், ஆனா வந்து நம்ம மூராயாவுடைய வலியறுப்புகளை பேசுறோம், அது போல முதல் தலித் நாடகம் வந்து பலியாடுகள், ஆனா வந்து நம்ம மூராயாவுடைய நியாயங்கள் நாடகத்தை பேசுறோம், இது வந்து சரியா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஐயா. இரண்டு கேள்விகளா. நான் அது அந்த கால வரிசையை நான் பார்த்துட்டு நான் சொல்றேங்க நானு, ஏன்னா எந்த நாடகம் எந்த ஆண்டுல வெளிவந்ததுன்னு சொன்னாதான் வந்து அதனால பதில சொல்ல முடியுன்றதை. சரி, அப்ப எனக்கு தெரிஞ்ச அடிப்படையில ஒரு அந்த மாற்றம் நாடகம் வந்து திருநங்கைகளை பற்றியதா இருந்தாலும் மூராயாவுடைய வலியறுப்புகள் நாடகத்துல முதல் முறையா திருநங்கைகள் மேடை ஏறின மாதிரியா இருக்க வாய்ப்பு இருக்கு, அதையும் நம்ம ஒரு அதனாலதான் அது முதல் திருநங்கை நாடகங்கள் சொல்றாங்களோ என்னவோ தெரியல.
அது ஒரு மாதிரி பண்ணிக்கலாம். ஆமா, அப்புறம் நம்ம நிர்மல் அதிபதி சிங்கப்பூர்ல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க, தலித் நாடகங்களை உலக அரங்குக்கு கொண்டு செல்ல நாம் என்ன செய்ய வேண்டும்? உலக அரங்களை கொண்டு செல்லனாக்கா நான் சொல்ற பதில் வந்து ரொம்ப நெகட்டிவா இருக்கும், பரவாயில்லைங்களா தோழர்? சொல்லுங்க. பரவாயில்லைங்களா? தலித்தா இருப்பவர் யாருன்னா வெளிநாட்டுக்கு போயிட்டு அவர் வெளிநாட்டுல இருந்து அவரு அத்தகைய ஒரு நாடகத்தை போடுவதற்கு ஏற்பாடு செய்தால் ஒழிய இது நடக்காது, முதல் செய்தி. இரண்டாவது, அவ்வாறு நாடகத்தை போடுவதற்கு பிற ஆதிக்க சாதியினர் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். 95 விடுக்காட்டு நான் சொல்றேங்க, யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அது இல்லைங்களா, நான் சொல்றது அதான் நெகட்டிவ் தொடர். இது வந்து நீங்க அவ்வளவு ஈஸியா போட முடியாதுங்க. இப்ப நீங்க சொல்லலாம், இது வரைக்கும் வந்திருக்க நாடகம்னாக்கா ஏதோ நடந்திருக்கு, அது வரைக்கும் நன்மை தாங்க. நீங்க வெளிநாட்டுக்கெல்லாம் போறது போனாக்கா அந்த நாடகத்தை போட்டுக்கு வந்து பெயர் வரும், புகழ் வரும், பணம் வரும், ஒரு விளம்பர வெளிச்சு வரும். இதை ஆதிக்க சாதினு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனால வெளி வருமானது எனக்கு வந்து 95 விடுக்காடு ஐயப்பாடு. ஒருவேளை ஒடுக்கப்பட்ட நண்பர்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து, அதுல வேற யாரும் ஆதிக்க சாதி இல்லாம அவர்களா பணம் போட்டு அவர்களாக செலவு செய்து அவ்வாறு நாடகத்தை போட வேண்டும் நினைத்தால் அது நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஆக தேசியாவுடைய நாடகத்தை கொண்டு போகலாம், நாடகத்தை நடப்பதற்கு வெளிநாட்டுல இருக்கிற அமைப்புகள் வந்து ஒத்துழைக்கணும். அந்த அமைப்புகள் ஏராளமான தமிழ் அமைப்பு இருக்கு இல்லைங்களா, துபாயில கூட சில தமிழ் அமைப்பு இருக்கு, அமெரிக்காவில தமிழ் அமைப்பு, கனடால தமிழ் அமைப்பு இருக்கு, அதெல்லாம் ஒத்துக்குவாங்களா? என் நம்பாலும் தான் எந்த ஊருக்கு போனாலும் சாதி விட்டுற மாட்டாங்க. அங்க போனா கூட வந்து சாதியோட இருப்போம். நான் நெகட்டிவான சிந்தனை தொடர். இது வந்து உங்களுடைய விருப்பம். அது வந்து ஆமா ஆமா சரிங்கய்யா. இப்போ ஜோசப் ஜான்சன் ராஜ்குமார்னு ஒரு முக்கியமான கேள்வியை நான் பாக்குறேன். நாடகம் என்ற கலையே ஒடுக்குதலுக்கு எதிரான கலை என கூறப்படுவது உண்டு. அந்த வகையில் தலித்திய அரங்கு என்ற பிரத்யேக வகைமை அவசியமானதா அப்படின்னு கேட்டிருக்கிறேன். தொடர் நான் ஏற்கனவே சொன்னதே வந்து ஒரு விடுதலை உணர்வும் ஒரு விழிப்பு உணர்வையும் இல்லையா, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய சிக்கலை வந்து பொது வெளியில் கொண்டு செல்வதற்கும் காட்சிப்படுத்துவதற்கும் தலித் நாடகம் வந்து தேவைன்றதை என்னுடைய கருத்தை அதனால தொடர்ந்து சொல்லியிருக்கேன் நானு. ஆக அப்பனா இந்த ஒரு வழியை, இந்த துன்பத்தை, இந்த துயரத்தை இல்லையா, இதை எப்படி வெளியே கொண்டு போக முடியும்? ஆக வெளியே கொண்டு செல்வதற்கான ஒரு ஊடகமாக, ஒரு கருவியாக இந்த ஒரு காட்சி ஊடகம் இருக்குன்றத என்னால சொல்ல முடியாது. ஓகே, நல்லது சார். டாக்டர் லக்ஷ்மி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க, தமிழகத்தில் தலித்திய நாடகங்கள் ஏற்படுத்திய தாக்கம் என்ன என்று கூற முடியுமா? அப்படின்னு தாக்கம்ன்றது அதை பார்ப்பவர்களுக்கு வந்து இது வெளிப்படையா தெரியாது தொடர். இது வந்து வெளிப்படையா தெரியாதுங்க. ஆனா வந்து ஒரு ஒரு சிறுகதையோ, ஒரு தலித் சிறுகதையோ, ஒரு தலித் நாவலோ படிக்கின்ற போது எந்த உணர்வு ஏற்படுகிறதோ அத்தகைய உணர்வை பெறுகிறார்கள். அதை உணர்வை பெற்றவங்களுக்கு போயிட்டு தான் நம்ம கேட்க முடியும். ஆக அதை பார்க்கும்போது நம்ம நாடகம்டா சொல்லிட்டு ஒரு அப்படி கை உயர்த்தின வரா இல்லையா, தோளை தட்டின்னு வரா இல்லையா, நம்ம நாடகத்தை கூட போறாங்கடா என்ற ஒரு எண்ணம் வருது இல்லையா. ஆக அது எப்படிப்பட்ட விளைவு ஏற்படுத்தினாக்கத்தோட நான் ரொம்ப ஒரு எளிமையான உதாரணமா சொல்றேன். அது எப்படிப்பட்ட ஒரு விளைவு ஏற்படுத்தினாக்கா போட்டி என்ன பண்ண, அம்பேத்கர் படத்தை கிட்ட தரப்பான், அம்பேத்கர் சிலை வைப்பதற்கான முயற்சியில் இறங்குமா, அம்பேத்கர் விழாவை கொண்டாடுவதற்கான முன்வடிவு எடுப்பான். ஆக அது உணர்வு என்பது ஒரு செயல்வடி. ஒரு சின்ன இணைப்பு துண்டிப்பு இருக்கு. சரிங்கய்யா. நம்ம கேக்குதுங்கய்யா, கேக்குது. நம்ம முன்னாடி கேள்வி கேட்டிருந்த ஜெயச்சந்திரன் ஐயா அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கிறாங்க. மாற்றம் நாடகம் வந்து 1995 முற்றிலும் திருநங்கைகளால் விழுப்புரத்தில் அரங்கேற்றப்பட்டது. மூரா ஐயாவுடைய நாடகம் வந்து 2004 நிகழ்த்தப்பட்டது. சோ தலித்துகளின் நாடக செயல்பாடு நவீன அரங்கில் ஒடுக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு கருத்து சொல்லி இருக்கிறாங்க. சோ அதை பத்தி நீங்க ஏதாவது சொல்ல விரும்பினா சொல்லலாம் ஐயா, அவங்க ஒரு தகவல் தந்திருக்காங்க. அதாவது முன்னாடி அவங்க கேட்டிருந்தாங்க, மூரா ஐயாவுடைய நாடகம் வந்து கே
குணசேகரன் ஐயாவுடைய நாடகத்துக்கு அப்புறம் வந்தது. ஆனா வந்து கால வரிசையில வந்து அத முதல் நாடகம் நம்ம சொல்ல முடியும் சொல்றது இல்லை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆனா அவங்க அதுக்கு அவங்களே ஒரு தகவல் சொல்லி இருக்கிறாங்க. மாற்றம் நாடகம் வந்து 1995 முற்றிலும் திருநங்கைகளாலேயே நிகழ்த்தப்பட்டது. மு ராமசாமி ஐயாவுடைய நாடகம் வந்து 2004 நிகழ்த்தப்பட்டது. அப்ப வந்து நவீன அரங்கில வந்து தலித்துகள் கொடுக்க தலித்துகளுடைய செயல்பாடுகள் ஒடுக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு ஆய்வுக்குரிய, அதாவது எந்த நாடகம் எந்த ஆண்டுல வந்ததுன்றது வந்து நம்ம வந்து ஒரு அதை கணக்கிட்டு வரலாற்றை கணக்கிட்டு நம்ம பார்த்து கொள்ள வேண்டியது. தலித் நாடகங்களை இன்னும் நான் படிச்சுன்னு இருக்கேன், படிக்காம இல்லைங்க, தொடர்ந்து படிச்சுன்னு இருக்கோம். இன்னும் இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள இந்த செய்தியை தரணுன்ற ஒரு எண்ணம் தான் என்கிட்ட ஒரு மேலோங்கிறது தவிர, இன்னும் வந்து எந்த நாடகம் வந்து எந்தெந்த ஆண்டுன்றதுல வந்து குறிப்பிட வந்து கேஹெச்ஐயாவுடைய நூல்களை தான் நான் வந்து ரெஃபர் பண்ண முடியுது. மீண்டும் நீங்க சொன்ன பிறப்பில் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு எந்த நாடகம் எந்தெந்த காலகட்டத்தை வந்துன்றதை நான் வந்து உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு அதை ஏற்றுக்கொள்வதற்கும் மாற்றிக்கொள்வதற்கும் நான் தயாராகிறேன் சொல்றேன். நல்லது நல்லதுங்க. தலித் நாடகங்களின் வெளிப்பாடாக தலித்துகள் ஒரு சிலர் கிறிஸ்தவ மதத்தில் சேர்கிறார்களா அப்படின்னு ஸ்ரீனிவாசன் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கிறாங்க. இதான் தவிர இந்த கேள்வி என்ன பண்ணுவானாக்கா, நான் வந்து ஒரு கிறித்துவ நிறுவனத்துல பணி செஞ்சு இருக்கேன். இந்த நிகழ்ச்சி நடத்துறது ரெண்டு கிறித்துவ நிறுவனம் சேர்ந்து நடத்துதுங்க. ஒரு தர்மசடமான கேள்வி கேட்டு செய்வாங்க இது வந்து. இப்ப இந்த கேள்வி பதில் என்ன பண்ண போறாங்க, இது இல்லத்தோட நீங்க நல்லா கவனிக்கணும். இது வந்து ஒரு சங்கடக்குரிய கேள்வி வந்து கேக்குறதுங்க. அதனால நம்ம பேசுற பேச்சுல இருந்து ஏதாவது சில கருத்துக்கள் இருந்தாக்கா அதை செய்வதற்கு நான் தயாரா இருக்கிறதோட இந்த மாதிரி சங்கடமான கேள்விகளை கேட்பதை தயவு செய்து தவிர்க்க வேண்டும் என்பது. சரிங்க ஐயா, சிறப்பான உரையாடல், நிறைய தலித் நாடகங்கள் பத்திய தகவல்களை ஆய்வு ரீதியா கொடுத்துருக்கிறீங்க. தொடர்ச்சியா இத பத்திய ஒரு தொடர் கற்றலுக்கும் நாடகங்களை உருவாக்குறதுக்கும் நாடகங்களை பாக்குறதுக்குமான ஒரு தூண்டுகோலா இது இருந்திருக்கு. சோ உங்களுக்கு நன்றி. வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா தனிப்பட்ட முறையில உங்களுக்கு நாங்க அனுப்பித்தரேன். ஒரு செய்திங்க, நான் வந்து தலித் நாடகம் வந்து முழுமையாக அறிந்தவனும் கற்றறிந்தவனும் கிடையாதுங்க. நானும் வந்து தலித் நாடகங்களை வந்து படிச்சுன்னு இருக்கோம். அவரு படித்தருடைய விளைவாக ஒரு மணி